பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு ஆட்டோ வந்துடுச்சு தின்னு சீக்கிரம் கூடாது பிள்ளைய அது அரைச்சிக்கிட்டே இருக்கும் அது உமிழ்நீரோடு சேரும் உலகத்தில் சிறந்த தண்ணி ரெண்டு தண்ணி தான் ஒன்று வாயில் சுரக்கிற உமிழ்நீர் இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர் இது ரெண்டு எல்லா பொண்ணையும் ஆற்றும் அப்போ அரைச்சிக்கிட்டே இருந்தால் உமிழ்நீர் நிறைய நிறைய சேர்ந்து உள்ளே போகும்போது உணவு பாதையாக்கிற அத்தனை பொண்ணையும் அதை ஆற்றும் நம்ம திங்கிறதுல மாவும் சர்க்கரையும் வாயிலேயே கரையணும் வாயில் கரைஞ்சா வயிற்றில் தங்காமல் நேராக செரி உடலுக்கு போய் சேரும் கினிப்பு எதுவாக இருந்தாலும் சரி மாவுப்பொருள் எதுவாக இருந்தாலும் சரி வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அது தானாக இறங்கணும் அதை இன்னொரு சுவையான சம்பவத்தோட வெள்ளிமலை சொன்ன மாதிரி சொன்னேன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறான் அவர் ஒரு மலை வாங்கி போட்டிருந்தார் தான் இயற்கை விவசாய மருத்துவமனையை கட்டணும்னு அவர் நினச்சார் அதில் எப்படி செடி வளர்க்குறதுன்னு தெரில அதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போனார் ஆனால் அதை வேலையை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வைத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு இயற்கை மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தாரு அதில் இந்த ஒரு கதை இந்த நாட்டில் திருக்குறள் முன்சாமி திருக்குற முன்சாமின்னு ஒரு ஆள் இருந்தார் பார்த்துருப்பீங்க எங்கூட வந்திருப்பார் இந்த ஆள் பேசியிருப்பார் பெரிய ஆள் மூணு மணி நேரம் உங்களை வச்சு உட்கார வச்சு சிரிக்க வச்சு பேசிக்கிட்டே இருப்பார் சம்மணம் போட்டிருப்பீங்க மண்ணில் உருத்தும் கொள்ளும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது கால் போன தெரியாமல் கேட்டுருப்பீங்க அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்ன ஒரு குரல் என்ன சொல்லுது அப்படின்னா இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் அப்படின்னா இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் நிற்கும் அளவில்லாமல் சாப்பிட்றவன்ட்ட வந்து நோய் நிற்கும் அந்த குரல் அப்படி பிரித்து பார்த்துக்கணும் அர்த்தம் பார்த்துக்கணும் அப்போ மாடு இறையெடுக்குதுன்னு சொல்கிறோம் மனுஷன் உணவு உண்ணுகிறான்னு சொல்கிறோம் மனுஷன் உள்கொண்டா உணவு மாடு தின்னுதுன்னா எரை ஏன்னா அதுக்கு நாலு வயிறு இருக்குது அப்போ இழந்த நேரத்தில் கெடைச்சதுலாம் லவ் லவுக்குன்னு அள்ளி தின்னு அது முத பையை நிரப்பிக்கும் நிறையில் கிடைக்கும்போது வெயில் நேரத்தில் அங்கே போய் படுத்துக்கிட்டு அந்த பைக்கு போனதை வாயில் கொண்டு வந்து மறுபடியும் அரைச்சி இப்போ கூழாக்கி மறுபடியும் ரெண்டாவது அறைக்குள்ளே தள்ளும் அதுக்கு நாலு அறை இருக்கிறதுனால லவக லவகம்னு அழுது சரிதானா மாட்டை பார்த்துப்பட்டு நம்ம அப்படி திங்கப்படாது அது பேர் எடுக்கிறது சரிதானா நம்ம என்ன செய்யறது என்ன செய்கிறோம் உணவு ஒன்றுகிறோம் இழிவறிந்து உண்பான் கழிவேறு இறையான் அளவு கடந்த இறையெடுக்கிறதுன்னு அவர் என்ன சொன்னார் பழைய காலத்தில் வெள்ளைக்காரங்க இங்கே வந்தாங்க இங்கிலாந்துலேருந்து அப்போ அவன் மனைவியோடெல்லாம் வரல ஆனால் துப்பாக்கியோட வந்தான் காக்கி சட்டை காலில் பூட்ஸு துப்பாக்கி இதை பார்த்தா நம்ம இந்தியாக்காரன் ஓடி ஒளிகிறான் தமிழனும் ஓடி ஒளியிறான் அவன் என்ன பண்ணுறான் நல்லதாக ஒரு ஊட்ட உன்னை பிடிச்சிக்கிட்டு நம்மளால ஒரு ஆளை சமையலுக்கு வச்சுக்கிறான் அவனுக்கு பேர் பொட்லர் நீங்கள் துறையை பார்க்க போனீங்கன்னா முதல்ல துறையை பார்க்க முடியாது பொட்லர் தான் பார்க்க வேண்டியிருக்கும் அவன் தான் காமரிச்சோர்கிட்ட வந்து நிற்பான் இந்த பொட்லர் போய் இவன் கேட்பான் வெளியில இருந்து வந்தவன் துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது துரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது நல்லா கவனிங்க அப்படி கேக்குறான் பட்லர் அப்ப பட்லர் சொல்றானா துரை இறைய எடுக்குது அங்க இங்கிலாந்துல தெருப்பூருக்கியாக இருந்தவங்கெல்லாம் இருந்தவங்க எல்லாம் கப்பலில் இங்க வந்து துரை அங்கே சாப்பாட்டு அலைஞ்சாவேன் இங்கே நிறைய சாப்பாடு கிடச்சதையும் அப்படியே அவனால் தாங்க முடியல அள்ளி கொட்டுறான் வாரி உள்ளே சேர்க்குறான் அதை பார்த்துட்டு தான் பொட்லர் சொல்கிறான் துறை எடுக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போது மாடு வந்து எடுக்குது மனுஷன் வந்தன்னா இழிவறிந்து உண்ணுகிறான் இது திருக்குற முனுசாமி சொன்ன விளக்கம் ஆனால் என்ன ஆச்சு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு திருக்குற முனுசாமி வரும்போது அந்த நண்பர்கள் வெள்ளிமலைகிட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க இன்னைக்கு திருக்குறள் சாமி வர்றாரு அவர் கொஞ்சம் உடலில் நோய் அவர் கொஞ்சம் வைத்தியம் பார்த்து சொல்லணுமேனு சொன்னாங்க அதுக்கு என்ன கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார் திருக்குறமுன் சாமி பெரிய ஆளாக இருக்கார் இவர் வந்து வைத்தியரே வெள்ளிமலை சின்ன ஆளாக இருக்கிறார் அந்த ஆள் வந்து அந்த மூளையில் மாடிப்படி வழியாக ஏறி மேலே போனதையும் சின்ன உருவத்தை பார்த்ததையும் ரொம்ப அலட்சியமாக நினச்சிக்கிட்டு என்ன வைத்தியர் நீங்கள் இயற்கை வைத்தியம் பண்ணிக்கலாம்ல இயற்கை வைத்தியம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னார் அப்போ இவர் பார்த்தாரு கொஞ்சம் அலட்சியமில்ல இந்த ஆள் பார்த்துட்டான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னார் நான் ஒன்றும் செய்யலைங்க பெருசாக இந்த அவையார் சொன்னதை செய்கிறேன்னார் ஏன்னா திருக்குறள் ஏழு வார்த்தையெல்லாம் இருக்குது அவையார் மூணு வார்த்தையில் இருக்குது சொன்னா அப்போ அந்த ஆள் கேட்டான் அவையார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அப்போ வெள்ளிமலை சொன்னார் நோய்க்கு கொடையல் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நோய்க்கு இடம் கொடையல் இது அந்த ஆள் யோசிக்காதனால அவன் பயந்து போனான் சரிதானா அது என்ன சொல்கிறாருன்னா வெள்ளிமலை நோய் வந்து எல்லா மனுஷனுக்கும் வரும் போவும் அது மாத வாடகையில் தங்கிடப்படாது சரிதானா அதுக்கு மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் சரி சரி அதை விட்டு தள்ளுங்க நீங்கள் வந்து உட்காருங்க எனக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு சொன்னேன் சரிதானே சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறந்தான் தான் ஆரம்பிக்கிறார் விசாரணையை உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார் அவர் சொன்னால் எதையும் விழுங்கவே முடியல இட்லியை கூட கிண்ணத்தில் வெந்நியை வச்சுக்கிட்டு அதில் நினச்சி நினச்சி அப்புறம் எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு விழுங்குறேன்னு சொன்னார் அப்போ வைத்தியர் கேட்டார் உங்களை யார் விழுங்க சொன்னான்னு கேட்டார் சரியா முனுசாமிக்கே வந்துடுச்சு வேண அப்போ அவர் சொன்னார் அப்புறம் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் நல்லா சொல்லியிருக்காரேன்னாரு ஆர்த்தவரிய போட்டார் ஏதாவது திருக்குறளை நமக்கு மனிஞ்சன ஒருத்தர் இருக்கானே சின்ன உருவத்தில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு இறையான்கண் நோயின் அந்த இழிதல்னா என்னன்னு கேட்டால் இன்னொரு குரலில் சொன்னால் தலையின் இழிந்த மயிரணையர் எவன் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறானோ அவன் தன்னுடைய நிலையிலேருந்து அப்படி தாழ்ந்தானால் அது எப்படி அப்படின்னா இந்த தைலமெல்லாம் தடவி சீவி முடிஞ்சிருக்கிறாங்க பாருங்க பூவெல்லாம் வச்சு அந்த முடியை அப்படி சீவர நேரத்தில் சீப்பில் வந்துடும் சீப்பில் வரும்போது வலிக்காது ஆனால் கண்ணில் பார்த்தா தெரியும் அதான் இழிதல் தலையின் இழிந்த மயிரணையர் அதை கொண்டு போய் வெளியில் தூட்டு தூணு காரி வேறு துப்புவாங்க தலையின் இழிந்த மயிரணையர் மாந்த நிலையின் இழிந்த கடை அப்போ இழிதல்னு அப்படி சொன்னால் நீங்கள் மென்னுக்கிட்டே இருக்கணும் வாயில் அது உமிழ்நீரோடு கரைஞ்சி தானாக இழியும் அப்படின்னு சொன்னார் அப்போ அப்பதான் அவர் என்ன பண்ணாரு பக்கத்துல மூணு இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா மூணு இட்லி வாங்கி அந்த வச்சதையும் இப்ப அந்த ஆளு தொட்டு தொட்டு புட்டு புட்டு வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறான் திருக்குழமன் சாமி தெரியாமலே இட்லி உள்ள போயிட்டே இருக்கு இழியுது மூணு இட்லி தின்னு முடிச்சுட்டான் தின்னு முடிச்சுட்டு அந்த ஆளு கேட்டுக்கிறான் இட்லிக்கு மட்டும்தான் இப்படியா சோறு பிடித்தானா அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொன்னாரு வள்ளுவரி இட்லிக்கும் ஜோத்துக்கும் பாடி பாடியிருக்கிறாரு அதில் நண்பர்களே சின்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பல வயசுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டு நோயின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் கையை நீட்டுறோம் அவன் நம்ம பையில் அக்கிற பணத்தைலாம் போடுங்குறான் யாராவது பெரிய டாக்டர்கிட்ட போனவன் குணமாயி வெளியில் வந்திருக்கிறானா அண்ணா துறையை தூக்கிட்டு போனாங்க திரும்பி வந்தபோது செத்து போனார் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க திருப்பி வந்தபடி செத்து போனார் எம்ஜிஆரோட பொண்டாட்டி ஜானகி அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க போயிட்டு வந்தபடி செத்து போனார் கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க அங்கேயே செத்து கொண்டுகிட்டு வந்தாங்க சிவாஜி கணேசனை அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க அங்கே போயிட்டு வந்தபடி செத்து போனாரு அந்த மாறனை வந்து போனமாவே கொண்டு போனாங்க பணமாவே கொண்டு வந்தாங்க அந்த கர்பியா மூப்பனாருக்கு பதினாறாயிரம் ஏக்கர் நிலம் பெரிய பண்ண அது தஞ்சாவூர்லயே பெரிய பண்ணேன் என்ன காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அப்போல்லாம் மருத்துவர்கள் மணிக்கு போனார் அப்படியே போனோமா வெளியில் வந்தாரு தமிழ்நாட்டில் பெரிய சாராய முதலாளி அந்த ராமசாமி உடையாரு அப்போல்லாம் மருத்துவரைக்கு போனால் செத்து மூணு நாள் கழிச்சு போனத வெளியில் கொடுத்தாங்க அங்கே மருத்துவமே இல்லையே எதுக்கு அங்கே போய் காசு கொடுத்துட்டு அங்கே சேர்ந்தோம் ஏன் அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க நமக்கு இன்னமும் புரியலை ஏன் தூக்கிட்டு அலைகிறாங்க நமக்கும் தெரியலை அது எங்கெல்லாம் இருக்கு மருந்து இருக்குன்னா நம்ம சாப்பிட்ற உணவுல மருந்து இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இலதெல்லாம் இருக்குது பாருங்க அதில் மருந்து இருக்குது இன்றைக்கி சர்க்கரைங்கிறான் சக்கரை நோக்கி இந்தியா கேபிட்டலுங்கிறான் எங்கே பார்த்தாலும் இந்த ஆவாரம் செடி இருக்குது ஆவாரம்பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டு தேன் அல்லது கருப்புட்டியாக கலந்திங்கன்னா உங்களுக்கு டீ ஆயிடுச்சு ஆவாரம்பூ டீ அது சர்க்கரையாக குறைக்குது வேறு ஒன்றும் வேண்டியது இல்லை ஆவாரம்பூ டீ துளசியை தண்ணியில் போட்டு கஷாயமாக்கிட்டு அதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு அதில் அந்த கருப்பட்டியை கலந்துட்டிங்களாக்கும் உங்கள் நுரையிற இருக்கிற சளி கிளி எல்லாத்தும் போகுது ஊர்லெல்லாம் காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் குணமாகுது சரி காய்ச்சல் குணமாகுது சரி அந்த காலில் மழை உழுந்துருச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ஓரத்தில் காலில் மிதிப்படுது நெரிஞ்சியும் கண்ணு போல செடியும் அதில் ரெண்டுலேயும் சூப்பு வச்சு ரெண்டு பெருங்காய பல் கொஞ்சம் பெருங்காய பல் இல்லை வெள்ளாங்காய பல் ரெண்டு மூணு வெங்காயத்தை துண்ணு துண்ணு அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு கருவேப்பில போட்டு கொத்தமல்லி போட்டு போட்டிங்கன்னா அருமையான சோப்பு எல்லோரும் முடியலாம் காலில் மிதிப்படும் தேடி போன மொழிகை காலையில் பட்டது சிறுநீர் ரகம் சுத்தமாகவுது என்ன பெரிய எது இருந்தாலும் கல் கரைஞ்சி ஏழு நாளில் வெளில வருது அதனால் நம்முடைய மூலிகைகள் இருக்க இதை நம்ம உணவாகவே மாற்றிடுறது சிறுநெறிஞ்சியை பழுங்கிட்டு வந்து அந்த இலையிலேயா கிள்ளி அதை வச்சே ரசம் வச்சிடுறது தூதுவலையை வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது மொசு மசுக்கையை வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது அதில் தீருது இருக்கிற உபாதியெல்லாம் போயிட்டே இருக்குது நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கிறது அதுக்கு மேலே இப்போ தொடு மருத்துவமே வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல தொட்டேன்னா அவங்க நுரைய இல்லக்கிற நோயெல்லாம் போகுது அந்த காலில் வந்து முழங்காலுக்கு பகுதி அப்படி தொட்டேன்னு சொன்னாங்க சிறுநீரக பிரச்சனைலாம் தீருது எங்கே பார்த்தாலும் இப்போ தொடு மருத்துவர்கள் வந்துட்டாங்க ஆகையினால் நண்பர்களே மறுபடியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா வேற எங்கேயும் போண்டதில்லை ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விளக்க உரையோடு கூடிய ஒரு திருக்குறள் சரணம் அதில் அவர் சொன்னார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் தனிக்கும் நாடி வாய்ப்பை செய்யலை அப்படின்னு சொன்னோம் அப்போது உங்களுக்கு நோய் இருக்கணும் அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த நோய் எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அதை தணிக்கிறது எப்படின்னு பார்க்கணும் அப்போது பரோட்டாவால் தான் மூளை நோய் வருதுன்னா புரோட்டா சாப்பிட்றது நிறுத்திக்கணும் அதான் அறுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் எல்லாம் தெளிவாக சொல்லிக்கிறான் ஒரு ஆள் ரோடு ஆக்சிடெண்ட்டில் முழுசுமாக நொறுங்கி போய் என்ன செய்யணும் தெரியாத போது கூடி யோசிச்சாங்களாம் கோயம்புத்தூரில் அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறான் வங்காளையே அவன் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தா அவன் தான் கெட்டிக்காரன் நேர்மையாக வைத்தியம் பார்ப்பான் குணப்படுத்தி விட்ருவான்னு அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்களாம் தேக்கும்போது காப்பாற்றிடலாமான்னு கேட்டாங்களாம் அவன் சொன்னானா இப்போ சொல்ல முடியாது இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் ஆள் பொழப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொன்னார் ஆள் பொழைச்சிக்கிட்டான் வெளில கொண்டு வந்துட்டாங்க இப்போ நண்பர்கள் நினச்சாங்களாம் அவனுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணுமே நினச்சாங்களாம் டாக்டருக்கு எல்லோரும் சொன்னாங்களாம் அவன் எழுதியும் வாங்க மாட்டான் கொடுக்க போகிறவனை வந்து இழிவாக பார்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஒன்று கொடுத்த ஆகணும் அந்த திருக்குறள் இருக்கு பாருங்க அது வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பையும் சேர்த்து வந்த புத்தத்தை கொண்டு போய் அன்பளிப்பாக கொடுக்க போனாங்க அப்போ அவன்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க எங்கள் நண்பனை காப்பாற்றினீங்க அப்படின்னான அவன் சொன்னால் இங்கே பாரு நான் காப்பாற்றலை ஒன்று உற்றவன் அந்த உற்றவன் ரெண்டாவது அவன் கூட இருக்கிறவன் மூணாவது சிகிச்சை நாலாவது டாக்டர் நாளும் சேர்ந்து தான் அவனை குணப்படுத்துது அப்படின்னு சொன்னாரான் அப்ப இவங்க சொன்னாங்களாம் ஐயா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னாங்களாம் உற்றவன் தீர்ப்பான் மருந்து செல்வான் நோயுற்றவன் அது கொடுக்கப்படுற மருந்து டாக்டரு கூட இருக்கிறவங்க நர்ஸு நாலு பேரும் சேர்ந்தால் நோயை குணப்படுத்துகிறாங்க இந்த அது சொல்லியிருக்குன்னு நானும் ஈசிட் அப்படின்னு நானாவேன் ஆச்சரியத்தில் அப்புறம் இந்த புத்தகத்தை புரட்டி இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கேட்டான் அவன் இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதே அப்படின்னு கேட்டானான் இட் இஸ் எ மிராக்கிள் அப்படின்னு நானாக நம்ப முடியாததாக இருக்குது அப்படின்னு சொன்னான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அவன் என்ன சரின்னு நினைக்கிறானோ அது அங்கே சொல்லப்பட்டுக்குது உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நான் கூட்டிய மருந்துன்னு ஆகையினால் நம்ம உணவகங்கள் அந்த தொடு மருத்துவர்கள் இயற்கை நில மருத்துவர்கள் நம்முடைய உணவு நம்ம மாடியில் காக்கிற காய்கறிகள் இதுகள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட பழகினோன்னு சொன்னால் இதை வந்து வேற எவனும் கொடுக்க முடியாது சரி அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கப்பாடல் எழுதினா கனியன் பூங்குன்றன் எழுதுனா தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லது கெட்டதெல்லாம் அடுத்தவன் தந்து வர்றதில்ல நாமளாக தான் வரவழைச்சிக்கிறது அப்படின்னு சொன்னோம் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் நோய் வர்றதா இருந்தாலும் சரி நோய் வளர்கிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் எதே மாதிரி பிறர் தர வாரா அடுத்தவன் தந்து வர்றதில்ல நம்மளே தான் அப்போ மூன்று நாள் சாப்பிட்றதை நிறுத்தி ஓய்வில் இருந்து தண்ணியும் குடிச்சு அல்லது எளியை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மூணு நாளாக குணமாவுது எந்த உபாதையாக இருந்தாலும் மூணு நாளாக குணமாகுது அதான் லங்கனம் பரமௌஷதம்னு சம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னான் தமிழில் சொன்னால் உன்னா நலத்தது நோன்பு அப்படின்னு நம்ம முகமதியார்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒருத்தரோட நோன்பு இருக்கிறாங்க உன்னா நலத்தது நோன்பு அதில் என்னலாம் வருது அப்போ இதை விளங்கிக்கிறதுக்காக நம்ம குரு சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொன்ன கதையை சொன்னேன்னா உங்களுக்கு முழுசும் விளங்கிடும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் நம்ம காணா போன நெல் ரகங்களெலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புஞ்ச தண்ணியை மட்டும் இல்லை இந்த ஒரு இங்கிலீஷ் டாக்டருக்கு கை இப்படி ஆடிக்கிட்டே இருந்தான் தலையும் ஆடிக்கிட்டே இருந்துச்சான் அவனுக்கு மாப்பிள சம்பா அரிசியில் கஞ்சி வச்சு வச்சுக்கூடியான்னு சொல்லி இருபத்தொரு நாளில் ஆரத்தை நிறுத்தி விட்டாங்க நம்ம ஆளுவை அதே மாதிரி கருப்பு கவுனின்னு இப்போ ஒன்று வந்துருக்குது அந்த கவுனி நெல்லை கொடுத்து அரிசியை கொடுத்து இதில் சோறாக்கி தின்னுடான்னு சொன்னால் சக்கரை நோய் போகிறேன்னு தெரியாமல் போயிட்டே இருக்குது அதெல்லாம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிவகங்கையில் பயிர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ராமநாதபுரத்தில் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நம்ம உணவே மருந்து மருந்தே உணவு நம்ம அரிசியை பண்ணிட்டோம் அப்போ அந்த தஞ்சாவூரில் நம்மளுடைய தளபதியெல்லாம் ஒன்றொன்றில் இப்போ கெட்டிகாரங்கள் ஆகிட்டே இருக்காங்க எனக்கு மேலே மிஞ்சி மிஞ்சி போயிட்டுருக்காங்க நம்ம தளபதியெல்லாம் நான் இன்னும் பேசிகிட்டு பேசியிருக்கிறேன் அதில் இந்த தஞ்சாவூரில் சித்தர் ஒரு நாள் பாடம் நடத்தும் போது கேட்டுக்கி இருந்தேன் அவர் என்ன சொன்னார் ஈகிட்ட எறும்புகிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கக்கூடாதா எலிகிட்டேருந்து பாடம் கற்றுக்கப்படாதான்னாரு எறும்புகிட்டருந்து எலிகிட்டேருந்து என்னையா பாடம் கற்றுக்கிறதுன்னு யோசிச்சுருந்தேன் அப்போ தான் சொன்னார் நீ எந்த நெல்லை விளைய வைக்கிறியோ அதே நெல்லை தான் எறும்பு கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாப்பிடுது அதே நெல்லை தான் எலி போய் வச்சுக்கிட்டு சாப்பிடுது அது எந்த டாக்டர் போகலை அதுக்கு டயபெட்டிக்ஸ்லாம் வரல நீரிழிவு நோயெல்லாம் வரல அதில் வைட்டமின் இருந்தது கண் நல்லா தெரிஞ்சிது தோல் நல்லா இருந்தது எல்லாம் தெரிஞ்சது இன்னமும் அதே தான் இப்போ இங்கே சீலிபுத்தூரில் ஒரு தம்பி இருக்கிறான் பிச்சை முருகன் அவன் என்ன பண்ணியிருக்கான் மரத்தில் திருவா கண்டுபிடிச்சிருக்கிறான் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் நூறு திருவா பண்ணுப்பா நான் தெரிஞ்ச ஆளுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு திருவா கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் மரத்தில் திருவா பண்ணியிருக்கான் அதில் நெல்லை விட்டுட்டு போய் திருவையை சுற்றுனீங்கன்னா தோல் மட்டும் உறிச்சுக்கிட்டு வருது இன்னும் முன்னே மாதிரி உழைக்க தூக்கிட்டு இடிக்க வேண்டியதில்லை நீ நினைக்கலாம் நிறைய விஞ்ஞானிகள் உங்கள் மத்தியில் இருப்பீங்க நிறைய வசதியானவர்கள் பக்கத்தில் சீலுபுத்தூரில் பிச்சை முருகன்

ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இதை யோசிக்க முடியுமா இப்போ அதான் நடந்தது நான் எதை சொல்ல தொடங்குறோன்னா அதை சொல்லி ஆங்கிறாரு அங்கேருந்து வந்து சொல்லி அதை சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன் அதான் சத்குரு சொன்னார் ஜக்கிவாசே சொன்னார் வந்து சொல்லிட்டு போறாரு சொல்லியா அப்படிங்கிறாரு அவர் அட்டகாசம் அதை வந்து மூணு பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க மூணு பேரும் மதிய உணவு என்ன பண்ணுவாங்க மொத மாடியில் வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க ஒரு நாள் முதல் ஆள் அந்த ட்ரீட்மெண்டை திறந்தான் இட்லியும் தோசைப்பொடியும் இருந்துச்சு அவன் சொன்னான் இந்த ஃபேக்ட்ரிக்கு நான் வேலைக்கு வந்து பதினேழு வருஷம் ஆயிட்டுது தினம் இந்த இட்லியும் தோசைப்பொடியுமாவே வருது நாளைக்கு இது வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான் அடுத்தவன் டிஃபன் பாக்ஸை திறந்தான் பூரியும் உருளைக்கெழங்கும் இருந்தது இவன் சொன்னால் நான் பத்தொம்போது வருஷமாக அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வந்திருக்கேன் தெனோ இந்த பூரியும் உருளைக்கிழங்குமாவே வருது நாளைக்கும் பூரியும் உருளைக்கிழங்கு வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான் அந்த மூணாவது ஆளுக்கு கொஞ்சம் வயசான ஒரு பிள்ளை இந்த சங்கரம் பிள்ளை வந்து சொல்கிறாரு நான் இருபத்தி மூணு வருஷமாக இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன் தினம் இந்த தயிர் ஜோறும் எலுமிச்சங்க ஊறுகாயமாகவே வருது நாளைக்கும் தயிர் சோறு எலுமிச்சங்காய் ஊறுகாயும் வந்ததுன்னா நான் விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்கிறார் அடுத்த நாள் மூணு பேரும் முதல் மாடிக்கு வந்து டிஃபன் திறக்கிறாங்க முத ஆளுக்கு தோசையும் இட்லி பொடியும் ரெண்டாவது ஆளுக்கு போரியும் சங்கரம் சங்கரம்பிள்ளைக்கு தயிர் சோறும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும் மூணு பேரும் அங்கேருந்து விழுந்தாங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மூணு பேர்த்துக்கும் உயிர் போவலை எடுப்பிலும்பு முறிஞ்சு போச்சு கை காலெல்லாம் ஒடிஞ்சு கிடக்குது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மூணு பேர்த்து பஞ்சாதியும் பார்க்குறதுக்கு வந்துருக்குது மூணு இந்த முந்தானையை எடுத்து கண்ணை தடைச்சிக்கிட்ட ஒன்று அழுகுது ஒப்பாரி வைக்கிறது என்னையா இப்படி பண்ணிவிட்டியாய்யா நான் என்னையா பண்ணுவேன் பிள்ளைகளை எப்படியா காப்பாற்றுவேன் இப்படி பண்ணிட்டியாய்யா இப்படி பண்ணிட்டியாயா ஒரு வார்த்தை சொல்லலையா அது இதுன்னு ஓடு புலம்போதணும் மூணு பேரும் வெளியில் வர்றாங்க வெளியில் வந்த பிறகு மொதல் பொண்ணு சொல்லுது ஒரு நாளாவது இந்த மனுஷன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னானா சொல்லியிருந்தேன்னா நான் வேற ஒண்ணும் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேன்னா இவன் விரும்பி சாப்பிட்றான்னு தினம் இந்த இட்லியும் தோசைப்படியும் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன் ரெண்டாவது பஞ்சாதி சொன்னிச்சு முண்டங்களா தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் மூணு பேரும் சேர்ந்து குதிச்சிங்கல்ல இதை மூணையை மாற்றி வச்சு தின்றுக்கப்படாதா அப்படி சங்கரமொழியோட சம்சாரம் சொன்னிச்சு இவன் எனக்கு வாக்கப்பட்டு வந்தனால இவன் தானே சமைக்கிறான் வேற ஒன்று சமைச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன் அவடாதான் ஆக என்னால் தங்கங்களா என்னுடைய சகோதர உயிர்களா உங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிறேன் நாம் இப்படி வாழணும்னு அவசியம் இல்லை நாம் நினச்சா வித்தியாசமாக வாழ முடியும் அதுக்காக தான் அவ்வளவு பெரிய கருத்தரங்கம் அதுக்காக தான் நண்பர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்காக தான் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம் அவ்வளோ பேசியிருக்கிறாங்க அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறேன்னு முடிவு எடுங்க அதில் நான் உங்களோட நிற்பேன் என்னைக்குன்னு சொல்லி நான் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் செவி கொடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி